Hi guys, நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா Free Fire India map நமக்கு வருது வேற மாதிரி அதோட graphics இருக்கு. First India map ஓட location பாத்தறலாம், clock tower லாம் எப்படி எப்படி இருக்குது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும். ID Unban நம்ம Free Fire Max-ல இருந்து Free Fire India-க்கு ID transfer பண்றது எப்படி, முக்கியமா ID Unban update-அ பத்தியும் பார்க்க போறோம். வீடியோ skip பண்ணிராதீங்க, வேற லெவல்ல இந்த வீடியோ இருக்க போகுது. Free Fire India September 5 ல லான்ச் பண்ண போறாங்க அப்படிங்கறத நாம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். நமக்கு அத வந்து போஸ்ட்மார்ட் பண்ணிட்டாங்க. எப்போ லான்ச் பண்ண போறாங்க, லான்ச்சிங் டேட் कंफर्म ஆயிருச்சு. ஒரு சில அப்டேட்ஸ் நமக்கு வந்திருக்கு. முக்கியமா கேமுக்குள்ள Free Fire India-க்குள்ள என்னென்ன சேஞ்ச் ஆக போகுது அதையும் பார்க்க போறோம். எப்போ லான்ச் பண்ண போறாங்க அந்த அப்டேட்டையும் பார்க்க போறோம். வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, எல்லாத்துக்கும் வீடியோ ஷேர் பண்ணுங்க. இதுவரை யாரும் Free Fire India பத்தி ஒரு சில அப்டேட் சொல்லிருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட அப்டேட் தான் இந்த வீடியோல இருக்கு. அதை விட முக்கியமா நம்ம ஓபி அப்டேட், Free Fire இந்தியால ஓபி அப்டேட் ஒன்று தான் வரப்போகுது. ப்ரோ என்ன சொல்றீங்க அப்படி கேட்டிங்கன்னா, உண்மையிலேயே அதான் மாறப்போகுது. ரொம்ப சேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்கிறேன்ல, ஃப்ரீ ஃபயர் ஓபி அப்டேட் ஒன்று கொண்டு வராங்க. நம்ம ஆல்ரெடி ஃப்ரீ ஃபயர் இந்தியா அப்படிங்கிறது வேற, ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வேற. நம்ம ஆல்ரெடி ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லியிருப்போம். அதனால ஃப்ரீ ஃபயர் இந்தியாவில் ஓபி அப்டேட் ஒன்று தான் லான்ச் பண்ண போகிறாங்க. வரப்போகிறது ஓபி அப்டேட் ஒன்று. இனிமேல் நம்மளுக்கு ஃப்ரீ ஃபயர் இந்தியாவில் என்னென்ன சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியரான அப்டேட்டை நான் சொல்கிறேன். ஃப்ரீ ஃபயர் இந்தியாவில் மேப்பே சேஞ்ச் பண்ணுறாங்க. ஃப்ரீ ஃபயர் இந்திய மேப்பு தான் நம்மளுக்கு வரப்போகுது. என்ன ப்ரோ சொல்றீங்க உண்மையாவா அப்படி கேட்டிங்கன்னா, இந்த வீடியோ பார்க்கறதுனால இது உண்மையா போயா அப்படிங்கறத நீங்க கண்டிப்பா கண்டுபிடிப்பீங்க. நம்மளுக்கு வரப்போற இந்திய மேப்போட வரைபடம் அப்படியே நம்மளுக்கு இந்திய மேப்பை கொண்டு வராங்க. ஃப்ரீ ஃபயர் இந்தியா கிராபிக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு. ஃப்ரீ ஃபயர் இந்தியால லோ டிவைஸ், வெறும் 1 GB ரேம்ல மொபைல்ல பிளே பண்ணலாம் ஃப்ரீ ஃபயர் இந்தியா அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மைதான். ஆனா அதோட கிராபிக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் தோத்துரும் போல அந்த அளவுக்கு ஒரு கிராபிக்ஸோட ஒரு சில இமேஜ் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இந்த இமேஜ்ல பாக்கும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு கிராபிக்ஸ் இருக்கும் அப்படிங்கறத கண்டிப்பா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அதை விட முக்கியமா நம்ம ஃப்ரீ ஃபயர் இந்திய மேப்பே லான்ச் பண்றாங்க அப்படிங்கற ஒரு நியூஸும் கிடைச்சிருக்கு. அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட் அப்டேட் பண்ணிருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட் பார்த்துட்டு வந்திரலாம். நிறைய பேர் இந்த போர்ட்டல் லீக் அப்படிங்கற ஒரு ஆப் பார்த்திருப்பீங்க. இந்த ஆப்ல இருந்து தான் இந்த மாதிரி கிராபிக்ஸ் எடுத்து நம்ம ஃப்ரீ ஃபயர் இந்திய மேப் வருது அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. இதுல என்ன அப்படிங்கறத பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஒரு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. ஆல்ரெடி நிறைய யூடியூபர்கிட்ட நிறைய பேர்த்திட்ட இருக்கும், என்னோட அக்கௌண்ட்ல நானே வச்சிருக்கேன். இது எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, இந்த வீடியோல பாருங்க, உங்களுக்கு தெளிவா சொல்லுவேன். நிறைய பேர் இந்திய மேப் வருது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்திய மேப்போட கிராபிக்ஸ் வேற மாதிரி இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதோட உருட்டுகள் தான் இங்கே பார்க்க போறீங்க. தரமான சம்பவத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வச்சு செய்யுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த டவுட் இருந்துட்டே இருந்துச்சு. இந்த ஆப்பை ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஆப்ல ஒரு போட்டோவை எப்படிலாம் மாத்தலாம் அப்படிங்கறத உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம கிளாக் டவரை எப்படி மாத்தலாம் அப்படிங்கறத பாருங்க. சம்பவம் ஃபர்ஸ்ட் சம்பவம் தரமான சம்பவத்தை பார்க்குறீங்க. ஏன்னா நிறைய ஃபோட்டோ எடிட்டிங் ஆப் இருக்கு. இந்த மாதிரி ஆப் வந்து எல்லா யூடியூபரும் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த மாதிரி சம்பவத்தை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்களா? ஃப்ரீ ஃபயரில் ஒரு பிளேஸை நீங்கள் ஒரு ஃபோட்டோ வச்சுருப்பீங்க. ஒருவேளை ஃபோட்டோ இல்லை அப்படின்னா கூகுளில் போய் நீங்கள் ஒரு ஃபோட்டோவை செலெக்ஷன் பண்ணிக்கிடுங்க. இப்போ நான் பீக், பழைய ஓல்டு பீக் நான் எடுத்திருக்கேன். அதை அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இல்லை அப்படின்னா அந்த டவுன்லோடு பண்ணி கூட நான் அந்த இமேஜ் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் டவுன்லோடு பண்ணிவிட்டு பண்ணினதுக்கப்புறம் அந்த ஆப்புக்குள்ளே போய் நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஓல்டு பீக்கை எப்படி ஃப்ரீ ஃபயர் இந்தியா பீக் மாதிரி மாற்றலாம் அப்படிங்கிறத பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஆப் உள்ள வந்துட்டாலே போதும், நிறைய வித்தியாசமான ஒவ்வொரு சில செட்டிங்லாம் உண்டு. அதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு இருந்ததுக்கப்புறம் நீங்கள் போட்டோவை எப்படிலாம் மாற்றலாம் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்மளுடைய பீக் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் மக்களே, பார்த்துட்டிங்களா? இப்படி தாங்க, இப்படி தான் மாற்றுறாங்க. ஃப்ரீ ஃபயர் இந்தியா மேப் இப்படி தான் வரப்போகுது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. தயவு செஞ்சு நம்பிடாதீங்க. இதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. வீடியோ ப்ரூஃபோட காமிச்சிருக்கேன். அடுத்த சம்பவம், ஃப்ரீ ஃபயர் இந்தியா ப்ளே ஸ்டோரில் லான்ச் ஆகும்போது நம்மளுக்கு என்னென்ன கிஃப்ட் கொடுப்பாங்க ப்ரோ, என்னென்ன ஃப்ரீயாக கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட் தான். நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க ப்ரோ, அப்டேட் ஈவெண்ட்டை பற்றி ஏதாவது போடுங்க ப்ரோ, ஏன் அதை பற்றி போட மாட்டீங்க அப்படி கேட்டாங்க. நானும் சொல்லட்டா, நம்மளுக்கு ஃப்ரீயாக டைட்டன் ஸ்கேர் கொடுப்பாங்கன்னு சொன்னால் நம்புவீங்களா? சில பேர் நம்புவீங்க, சில பேர் நம்ப மாட்டீங்க. ஆனால் இதெல்லாம் நம்மளுக்கு ஃப்ரீ ஃபயர் இந்தியா ஃப்ரீ ஃபயர் இந்தியாவுக்குள்ளே வரலை. ஓகேவா? ஃப்ரீ ஃபயர் இந்தியாவுக்குள்ளே என்னென்ன வரப்போகுது அப்படிங்கிறத நான் சொல்ல முடியும். அதனால் இந்த மாதிரி கட்டுக்கதை இதெல்லாம் நான் அடிச்சு விடுவேன். ஆனால் இருந்தாலும் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்ததுனால இதை சொல்லியிருக்கேன். ஃப்ரீ ஃபயர் இந்தியாவுக்குள்ளே இப்போ வர ப்ரீ ரிஜிஸ்டர் படி என்னென்ன ரிவார்டு கொடுக்குறோம் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணலை. ஆனால் நிறைய பேர் டைட்டன் ஸ்கேர் ஃப்ரீயாக கொடுக்குறோம் அப்படிங்கிற நியூஸ் வந்திருக்கு. நானும் பார்த்துருக்கேன். அதனால் நான் வந்து இதை பற்றி ஒன்றும் பேசலை. அடுத்த
அப்டேட்டு நிறைய பேருக்கு ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் ஒர்க் ஆகல அப்படிங்கிற கம்ப்ளைண்ட், மொபைல் டேட்டா யூஸ் பண்றவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு, ஜியோ ஏர்டெல் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கு, நான் ஒய்ஃபை யூஸ் பண்றேன் இதுவரை எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தது இல்லை, எங்க ஊர்ல இருந்து வெளியே எங்கேயாவது போறேன் அப்படின்னா கண்டிப்பா மொபைல் டேட்டால தான் நான் கேம் விளையாடுவேன், அந்த டைம்ல ஜியோ கூட சில நேரம் ப்ராப்ளம் பண்ணும். ஒரு டைம் நான் ஜியோ கஸ்டமர் கேருக்கே போன் பண்ணி போட்டு ஏன் இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் இருக்கு அப்படிங்கறத கேட்டிருக்கேன். அந்த மாதிரிலாம் நிறைய பேர் சம்பவம் பண்ணிருப்பீங்க. ஆனா ஏர்டெல் பத்தி நான் கிளியரா தெரியல, ஏர்டெல் வச்சிருக்கேன் அதுல டேட்டா என்கிட்ட கிடையாது, ஜியோ டேட்டா வச்சு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதனால ஜியோ கஸ்டமர் கேருக்கு போட்டு வச்சு செய்யுங்க, கண்டிப்பாக அவன் அடுத்த டைம் இப்படி பண்ண மாட்டான். இது ஃப்ரீ ஃபயருக்கும் அந்த டேட்டாக்கும் சம்மந்தப்பட்டது மட்டும்தான். ஆனால் ஃப்ரீ ஃபயருக்கு சம்மந்தம் கிடையாதுனா ஒய்ஃபைல ஒர்க் ஆகுது, மற்றபடி இந்த ஜியோ டேட்டா அது மட்டும் ஒர்க் ஆக மாட்டேங்கி, அதான் வேறு எதுவும் ப்ராப்ளம் கிடையாது. ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் உள்ள அக்கௌண்ட்டு என்னோட அக்கௌண்ட்டு சஸ்பெண்ட் ஆயிடுச்சு ப்ரோ, ஃப்ரீ ஃபயர் இந்தியாவில் அன்பன் ஆகுமா, அந்த நியூஸ் தாங்க இன்றைக்கி வந்து எனக்கு வந்து முக்கியமான ஒரு அப்டேட்டாக கிடச்சிருக்கு. இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறதும் அது ஒன்று மட்டும்தான், ஃப்ரீ ஃபயர் இந்தியா நாங்கள் டவுன்லோடு பண்ண அடுத்த செகண்டே நீங்கள் பேன் ஆன அக்கௌண்ட்டை நீங்கள் அதில் யூஸ் பண்ணலாம், இல்லை நீங்கள் நார்மலான அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணலாம், அதெல்லாம் யூஸ் பண்ணுற மூலிமா அந்த அக்கௌண்ட் வந்து அன்பேன் ஆகும். ஓகேவா, ஃப்ரீ ஃபயர் இந்தியாவில் நீங்கள் ப்ளே பண்ணலாம். வரப்போகிற செப்டம்பர் இந்த மாதத்தில் ஒரு தரமான சம்பவத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. நம்ம ஃப்ரீ ஃபயர் ப்ளே ஸ்டோரில் லான்ச் பண்ண உடனேயே இந்த மாதிரி சம்பவம்லாம் நம்மளுக்கு அப்டேட் ஆகிருக்கு. இது நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்த ஒரு அப்டேட் தான், அன்பேன் அக்கௌண்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்டுகிட்டு இருந்தீங்க. ரொம்ப நாளாக நான் வந்து இதை பற்றி போன வீடியோவில் பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன், அதுக்கு முந்தின வீடியோலையும் பேசலை, ரொம்ப நாளாக இதை பற்றி ஒன்றும் பேசலை, அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு அப்டேட் கிடச்சிருந்து அதனால் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். முக்கியமான ஒரு அப்டேட்டு, நிறைய பேர்த்துக்கு இந்த அக்கௌண்ட்டு அன்பேன் அப்படிங்கிற மேட்ரு தெரியாமல் இருக்கு. சில பேர் தெரிஞ்சுட்டு ஓகே ப்ரோ நான் வந்த உடனே இனிமேல் யூஸ் பண்ணுறேன், பழைய அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணுறேன். ஃப்ரீ ஃபயர் இந்தியாவில் எந்த அக்கௌண்ட்டுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆல்ரெடி ஃப்ரீ ஃபயரை இதை பற்றி சொல்லிட்டாங்க, இதை வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் ரெண்டு டைம் போட்டிருக்கோம், மூணாவது டைமாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஃப்ரீ ஃபயர் ஓல்ட் அக்கௌண்ட் எல்லா அக்கௌண்ட்டுமே ஃப்ரீ ஃபயர் இந்தியாவில் அன்பேன் தாங்க. ஓகேவா, அது பக்கம் இந்த அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ்லேருந்து ஃப்ரீ ஃபயர் இந்தியாவுக்கு வர்றதுக்கு அக்கௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் டேட்டா அப்படிங்கிற ஒரு சின்ன ஆப்ஷன் காமிக்கும், அதை கிளிக் பண்ணால் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ்லேருந்து ஃப்ரீ ஃபயர் இந்தியாவுக்கு வந்துடலாம். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒரு தரமான சம்பவம் பண்ணியிருக்காரு இந்த வீடியோவில் பாருங்கள். ஃப்ரீ ஃபயரில் ஃப்ரீயாக டைமண்ட் எடுக்கிறதுக்கு நிறைய ஆப்பை யூஸ் பண்ணுங்க, நான் சொல்கிற விண்ஸோ கோல்ட் ஆப்பை யூஸ் பண்ணுங்கள். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணால் ஒரு கிஃப்ட் பாக்ஸ் கொடுப்பாங்க, அதை ஓப்பன் பண்ணால் ஃப்ரீ ஃபயருக்கு டைமண்ட் கிடைக்கும், 100 டைமண்ட்லேருந்து 500 டைமண்ட் வரை ஃப்ரீயாக கிடைக்கும். இதில் நிறைய கேம் கொடுத்துருப்பாங்க, ஒரு கேம் ப்ளே பண்ணால் 5 ரூபாயிலேருந்து 10 ரூபா வரை கிடைக்கும். நீங்கள் காசு செலவு பண்ண தேவையில்ல, நீங்கள் நம்ம லிங்க் டவுன்லோட் பண்ணால் போதும், ஒரு புது நம்பர் கொடுத்து வெரிஃபை பண்ணால் போதும், 590 ரூபா போனஸ் காசு கிடைக்கும். கிஃப்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் அதில் ஃப்ரீ டைமண்ட் ஃப்ரீ ஃபயருக்கு கொடுக்குறாங்க. அப்புறம் என்ன மக்களே, பேடிஎம்ல 500 ரூபா பணமும் கிடைக்குது. மறக்காம ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க, ஃப்ரீ டைமண்டை உடனே ஏர்ன் பண்ணுங்க. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒரு தரமான சம்பவம் ஒன்று பண்ணியிருக்காரு, இது நம்மளை சுத்தி பண்ற ஒரு சம்பவம் தான். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, போன வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம எடிட்டர்கிட்ட சொன்னேன், ப்ரோ இந்த வாய்ஸையும் அந்த வீடியோவும் எடிட்டிங் பண்ணி போடுங்கன்னு சொன்னேன். வாய்ஸ் வேறு மெமரி கார்டில் கொடுத்தேன், வீடியோவை ஒரு மெமரி கார்டில் கொடுத்தேன், ரெண்டையும் அப்படி தான் பண்ணிகிட்ருக்காரு. இவ்வளோ நாள் அதான் பண்ணிகிட்ருந்தாரு, நம்ம தலை என்ன பண்ணார்னே தெரியல, அந்த பழைய வீடியோ அப்படியே போட்டுட்டாரு, வாய்ஸை மட்டும் கொடுக்காம எடிட்டிங் பண்ணி போட்டார். மதியம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தான் ஒவ்வொரு கமாண்டாக படிச்சுட்ருக்கேன், படிக்கும்போது தான் எனக்கு இந்த சம்பவம் தெரியுது. ப்ரோ போன வீடியோவும் நீங்கள் ஆல்ரெடி போட்டிருக்கீங்க ப்ரோ அப்படி சொல்கிறாங்க, என்ன ப்ரோ சொல்கிறீங்க, நான் அப்படி பண்ண மாட்டேனே அப்படின்னு சொல்லி மறுபடியும் பார்த்தேன். ஏதோ ஒரு அர்ஜென்ட்டுக்கு கண்டென்ட்டை வேணால் அதே ரிப்பீட் பண்ணுவேன், அது வந்து ஹெல்ப் பண்ணதான். ஏன்னா வந்து நிறைய பேருக்கு கண்டென்ட் வந்து நம்மளை செப்டம்பர் 5 அப்படிங்கிறத வந்து எப்போ ஒவ்வொரு வீடியோவில் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம், கண்டென்ட்டை நான் வந்து ரிப்பீட் பண்ணுவேன். வீடியோவை நம்ம தலைவர் மாற்றிட்டார், உடனே அந்த வீடியோ ஒன்றும் பண்ண முடியல. சரி பார்ப்போம், அடுத்த அப்டேட்டில் பார்த்துக்கலாம். அடுத்த வீடியோ உங்களுக்கு இதை விட பங்கமாக இருக்கும், கொலைப்படாதீங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபரை செஞ்ச அடுத்த அப்டேட் நான் சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.